ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ரூபாய் காஃபி பவுடர் வச்சு நம்ம சூப்பராக க்ளோ ஆகலாம். அதுக்கு முன்னாடி அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், நம்மளோட ஸ்கின் ஆஃப் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணும், டெட் செல்ஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காஃபி பவுடரை வச்சு ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். காஃபி பவுடர், அப்புறம் ஆலிவ், இந்த 2 பொருட்கள் தான் சூப்பராக எஃபெக்டிவாக ஸ்க்ரப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு இப்போ 2 பொருளையும் நம்ம வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும், நல்லா சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. இதோட நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்க்குலர் மோஷனில் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின், நெக், எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக்காக இருக்குமோ அந்த இடத்துல கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மோட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபேஷியல் ஸ்க்ரப் நம்ம வீட்டிலே இப்படி ஈஸியாக செய்யலாம். க்ளோவிங் ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் 2 ஐட்டம் தான். நம்மளோட மெயின் ஐட்டமான காஃபி பவுடர், அதோட பச்சை பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவிங். இதுக்கும் 1 ஸ்பூன் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பால் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மிக்சர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்மளோட ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே நம்ம சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக பிரைட் க்ளோவி பண்ணும். 3rd டிப்ஸ் என்னென்னா, நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் காஃபி பவுடர், அதோட ஒரே ஒரு ஐட்டம்னா லெமன் இதில் ஆட் பண்ண போகிறோம். காஃபி பவுடரில் இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் லெமனில் இருக்க ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் சேர்ந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி செம்ம க்ளோவிங்காக இருப்பீங்க. இதுக்கு நம்ம 1/2 லெமன் எடுத்தாவே போதும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக க்ளோவிங் ஆகலாம். இதுக்காக நம்ம வெளியே போய் காசு செலவு பண்ணணும் அவசியம் இல்லை, நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. இந்த ஃபேஸ் பேக் செம்ம உங்களுக்கு இன்னும் ஒயிட்னிங் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.